ஹலோ பசங்களா எல்லாம் சோப் நுரைகளை வச்சு விளையாடிருக்கோம் இன்றைக்கி நம்ம சோப் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுக்கு தேவையானது சோப் சொல்யூஷன் எம்சில் பேப்பர் பின்ஸ் பழைய பால் பாயிண்ட் பென் ரீஃபில்ஸ் இந்த மாதிரி பின்ஸை வந்து நடுவில் நம்ம பென் பண்ணிவிட்டு எம்டி ரீஃபில்ஸ் உள்ளே போட்டு ரெண்டு ரீஃபில் கனெக்ட் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னும் சில பின்ஸையும் ரீஃபிலையும் வச்சு ஒரு சின்ன முக்கோண ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணிடலாம் இன்னும் சில பின்ஸையும் ரீஃபில்ஸையும் வச்சு நம்ம இன்னும் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் இதோட கார்னர்ஸை வந்து நம்ம எம்சி எம்சில் போட்டு சீல் பண்ணிடணும் சீல் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பின்னா சோப் நூறைகள் ஃபார்மாக ஸ்மூத்தான கார்னர்ஸ் இருக்கும் ஸோ சோப் நுரைகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா சோப் வந்து தண்ணியோட சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணிடும் ஸோ அதே மாதிரி உருவாகிற சர்ஃபேசஸ் எல்லாமே மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா உள்ள சர்ஃபேசஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் சோப் நுரைகள் என்ன சில பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மினிமம் பாத் மட்டும்தான் உருவாகும் ஸோ அதனால் ஒரு சிக்ஸ்டி சிட்டிஸை வந்து கனெக்ட் பண்ணுற ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணுன்னா கம்ப்யூட்டர்ஸ் சில மணி நேரம் ஏன் பல மணி நேரங்கள் கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்மளுடைய சோப் பபிள்ஸ் வந்து அதை எளிதாக கண்டுபிடிச்சிடும் இந்த மாதிரி நம்ம கியூப் ஆக்டோஹைட்ரன் ட்ரையாங்குலர் ப்ரிசம் அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் பண்ணலாம் இதை நம்ம வந்து ட்விஸ்டட் கோப்ப வயரால் நம்ம செய்யலாம் ஸோ சோப் நுரைகள் சோப் பபுள்ஸ் சோப்பால் ஃபார்ம் ஆகுது ஸோ இதுக்கு வந்து இன்னொரு காரணங்களும் என்னென்னா சோப் வந்து தண்ணியை வந்து ஈஸியாக இவ் இவாப்ரேட் ஆகாமல் இருக்கவும் செய்யும் அதனாலேயும் சோப் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் செஞ்சதுக்கப்புறம் அது ஒரு கார்னரில் வந்து ஒரு த்ரெட்டால் கட்டிட்டு சோப் ஓட்ரோவில் முக்கினோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு விதவிதமான ஃபில்ம்ஸ் தயாராகும் இந்த ஃபில்ம்ஸ் எல்லாமே வந்து மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா ப்ராப்பர்ட்டியால் இருக்கிறதுனால நம்ம உள்ளே வந்து நம்ம அந்த ஆறு ஒரு ட்ரையாங்குலர் ப்ரஸமில் அந்த ஆறு பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற ஷார்ட்டஸ் பார்த்தே நம்ம ஈஸியாக பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு ஆப்டகிட் அதே மாதிரி ஒரு மினிமம் ஷார்ட்டஸ் பா பார்த்த வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன ஒரு ஷேப் எடுத்துட்டாலும் அந்த அந்த பாயிண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மினிமம் ஷார்ட்டஸ் பாத் நம்மளுக்கு வந்து இந்த சோப் பபிள்ஸ் வந்து காட்டிடும் இந்த மாதிரி ஒரு க்யூபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பிளெயின்ஸும் மீட் ஆகி உள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்கொயரையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த பாத் தான் அதோட மினிமம் ஷார்ட்டஸ் பாத் அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி காப்பர் ட்விஸ்டட் கோப்ப வய மாடல்ஸ்லையும் நம்ம அதே மாதிரி கோப்பர் சோப் சோப் ஃபிலிம்ஸ் வந்து பார்க்க முடியும்